இன்னைக்கு நம்ம செவன் சீரீஸோடைய சீசன் டூவுடைய மிச்சாஞ்சி எபிசோட பார்க்க போறோம். கடைசியில என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லியான கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த டைம்ல வர நம்ம லியானுடைய அங்கிள் பயங்கரமான பிளான்லாம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவரு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல போனா இப்பதான்டா இந்த சூனியக்காரியுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி சும்மா பங்கமா முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஓடி போயிட்டு இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இப்போ ஆறாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த அங்கிள் வீட்டுக்குள்ள வந்தோடனே லியான் லியான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கத்தாம இருங்க, நான் உங்ககிட்ட கார்ல வரும்போதே பேசிக்கிட்டு வந்தேன் இல்லையா, எனக்கு என் குழந்தை வேணும், உங்களுக்கு லியான் வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுகிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஓகே ஓகே சத்தம் போடாம அமைதியா இருங்க, நம்ம கொஞ்சம் மனுஷங்க மாதிரி பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளை ஓரமா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், உங்களுக்கு லியான் எவ்வளவு முக்கியமோ எங்களுக்கு அதே போல அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா வாங்கிக்கோங்க, லியான கூட கையோட கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு குழந்தை முக்கியம் அப்படின்னு சொல்றப்ப நீங்க சொல்ற டீல் எல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, லியான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டா இல்லையா, இந்த வீடியோ இப்ப நாசமா போகுது, அவ வந்துட்டு கடவுளுக்கு கீழ்படியவே மாட்டா, அவ ஒரு மோசமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மேல போறாங்க. மேல போனே லியான் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன விஷயமாச்சு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க அங்கிள் வந்திருக்காரு, உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு, ஆனா அந்த குழந்தை என் கையில கிடைக்கிற வரைக்கும் உன்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழே போயிடுறாங்க. இப்ப அப்படியே இந்த அங்கிளை காமிக்கிறாங்க. இந்த அங்கிள் என்னமோ பேசிட்டு புலம்பிக்கிட்டு ரூம் ரூமா போக ஆரம்பிக்கிறாரு. யோ எங்கேயா போற எங்கேயா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தம்பிகாரனும் நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது அந்த அங்கிள் நேரா பேஸ்மெண்ட்க்கு போயிட்டு இந்த பேஸ்மெண்ட் இப்படி உடஞ்சி போனதுக்கு லியான் தான் காரணம், அவதான் சாபம் கொடுத்திருக்கா அப்படின்றப்ப யோ அது ஏதோ பைப் லைன் உடஞ்சி போயிட்டு அந்த தண்ணி மொத்தமா ஊறி அந்த இடமே உடஞ்சி போயிடுச்சு, இதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவ சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு லியான் லியான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ரூம் ரூமா போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சும்மா என் வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்றப்ப லியான் எத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு வாரம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஒரு வாரமா, அவ்வளவு ஒரு வாரமாவே இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் இந்த வீடு நாசமா போகுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் அப்படியே ரூம் ரூமா போக ஆரம்பிக்கிறாரு. லியான தேடிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் நீங்க போயிட்டு அந்த ஆளை தடுங்க, நம்ம சொல்ற விஷயத்த அவரை கேட்க சொல்லுங்க, நமக்கு குழந்தை முக்கியம்னு சொல்லுங்க அப்படின்றப்ப அந்த ஆளு முழு நேர பைத்தியமா மாறிட்டான், இப்ப போயிட்டு அந்த ஆளை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பிளீஸ் நில்லுங்க, லியான பத்தி சொல்லுங்க, லியான் வந்துட்டு கெட்டவ கெட்டவ அப்படின்றீங்க, ஏன் லியான் அப்படி சொல்றீங்க, லியான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் தான், ஆனா லியான பத்தி சொன்னாதான எனக்கு தெரியும் அப்படின்றப்ப இவர் சொல்லுவாரு மக்களே, ஆனா இவர் சொல்ற விஷயம் நம்ம ஹீரோக்கும் புரியாது நமக்கும் புரியாது, உனக்கு தெரியும் நாங்க அப்படிதான் பண்ணோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழப்பமா பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம லியான் மேல இருந்துட்டு ஃப்ளோர் வழியா காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பா. இது ஃபுல்லாவே மறவீடு தானே, ஓரளவுக்கு சவுண்ட் கேட்கும். இப்ப அப்படியே இந்த அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட பேச பேச நம்ம ஹீரோ என்னமோ மயங்கி போன மாதிரி அமைதியா எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து உன்னுடைய உடம்புலயுமே எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், இப்போ உனக்கு வலி உணர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவ பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் சரி பண்றேன், முதல்ல உன் கைக்கு வந்துட்டு நான் மறந்து போடுறேன், எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ போறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இருந்தால் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய கைக்கு மருந்து பண்ண போறாரா அப்படின்னு சொல்றப்ப இவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இவரும் பேஸ்மெண்ட்க்கு போயிட்டு என்னமோ தூக்கி அரைக்க ஆரம்பிக்கிறாரு. பைபிள்ல மருந்தா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னமோ அரைக்கிறாரு மக்களே. அப்படி அரைக்கும் போது காரி காரி கொத்த கொத்தையா கண்டாய புடிச்சவ எச்சத்து போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ லியான் கிட்ட போயிட்டு அட்லீஸ்ட் இப்பயாச்சும் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு நாங்க என்ன வேணா பண்றோம், நீ தாராளமா அங்கிள் கூட போலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஆள் கூட போக விருப்பம் இல்ல, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்ல அப்படின்றப்ப மேபி உங்க அங்கிள் ஹெல்ப் பண்ணுவாரு, உன்னுடைய அங்கிள் எப்படியாச்சும் இந்த குழந்தைய எங்களுக்காக கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ வேணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என்ன மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அதாவது இந்த பொண்ணு ஒரு வீட்டுல கடைசியா வேலை பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இந்த அங்கிள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோடைய கை குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரி காரி துப்பி அந்த மருந்து ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் பேகை கொண்டுட்டு போயிட்டு டேபிளுக்கு மேல வச்சு இதுல மொத்தமா $200,000 பணம் இருக்கு, இதை கொண்டுட்டு போயிட்டு உங்களால என்ன வேணா பண்ண முடியும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும், இல்ல அப்படின்னா நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த குழந்தைய மட்டும் திருப்பி கொடுங்க அப்படின்றப்ப இந்த கேவலமான பணம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த
பேகை தூக்கிட்டு போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல பள்ளம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பள்ளத்துல இந்த ஆளு கொட்டி விட்டுறாரு. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லியான இங்க வச்சு புதைக்கும் போது அந்த பொண்ணுடைய முடி சில முடி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு கீழே வந்துருக்கும் போல. அந்த முடியை தூக்கி ஒரு கையில வச்சுட்டு லியான் இங்க இருந்தாலா, லியான போட்டு கொடுமைப்படுத்தினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி வளர்றாங்க. அதுக்கப்புறம் ஆமா நான் கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் அப்படின்றப்ப ஐயோயோ பாவம் பண்ணிட்டேமா நீ ப்ரே பண்ணு ப்ரே பண்ணு அப்படின்றாரு. யாவ் நான் ஏன் ப்ரே பண்ணும் அப்படின்றப்ப இப்ப அப்படியே இங்க தம்பிக்காரன் வரா. தம்பிக்காரன் வந்து யாவ் எங்க அக்காவை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளை பிடிச்சி தள்ளி விட்டு அங்க பார்த்தா பணமா கொட்டி கிடக்குது. அட பூசணிக்கா மண்டையா, அநியாயமா இவ்வளவு பணத்தை தூக்கி கீழே கொட்டி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாருக்குமே தெரியாம லியான இந்த வீட்டுல இருந்து அவங்க வேலை செஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப லியான் டப்பு நின்னு நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. எனக்கு என் அங்கிள் கூட போக விருப்பமே கிடையாது, நீங்க நாங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபேவரா ஒரு விஷயம் பண்றேன், உங்க குழந்தை உங்க கையில கிடைக்க நான் முயற்சி பண்றேன், நான் அப்படி மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க எப்படியாச்சும் என்ன ரொம்ப தூரம் இந்த அங்கிளுடைய கண்ணிலேயே படாத அளவுக்கு ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிடணும், நான் இந்த பிஞ்சு போன தலையினோட போக விரும்பல அப்படின்றப்ப நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப அப்படியே பேஸ்மெண்ட்ல காமிக்கிறாங்க, அட பாவி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரன் போயிட்டு பணத்தை பொறுக்கிக்கிட்டே இருக்கும் போது இந்த கேவலமான பணம் தான் உனக்கு பெருசா போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் கேக்குறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பேஸ்மெண்ட் குள்ள இருந்து என்னமோ பூச்சி பூச்சா வெளியே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனும் தம்பிக்காரனும் ஐயோயோ பூச்சி பூச்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த அங்கிள் அசால்ட்டா வெளியே வராரு. இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம லியான் ஒரு வீட்டுல வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள யாரோ புகுந்து கன் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டுல இருந்த மூணு பேரை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுல 10 வயசு ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான், அந்த பையன் காணாம போயிட்டு இருக்கான், அந்த பையனை கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா என்ன அப்படின்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ நம்ம ஹீரோ லியானும் பாத்துக்கிட்டே இருக்கும் போது இங்க தம்பிக்காரன் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த அங்கிளும் வந்து பாக்குறாங்க. இந்த அங்கிள் லியானை பார்த்து அடி பாவி அந்த குடும்பத்தையுமே இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த 6வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ கடவுளுக்கு கீழ்படியாம பயங்கர மோசமான காரியங்கள்லாம் பண்ணலையா, அதனுடைய விளைவுகள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் போயிட்டு அப்படியே அமைதியா உட்காராரு. இந்த டைம்ல லியான் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. லியானை போயிட்டு போனீங்க அப்படின்றப்ப அந்த பொண்ணு அந்த மாடி மேல தான் போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே இந்த அங்கிள் போயிட்டு அங்க சோஃபால உட்காருவாரு. உட்கார்ந்தவரு அவர் அப்படியே சில மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, பெருசா பேச மாட்டாரு, அப்படியே பயங்கர அமைதியா இருக்காரு. யா என்னையா பண்ணிட்டு இருக்க, நீ பாட்னு போயிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம், லியானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், உங்க கூட்டம் இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும் போது இந்த ஆளு ஒண்ணுமே பேசாம அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான், இந்த ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒருவேளை நம்மள ஏமாத்த பாக்குறானு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகாரன் கேக்குறான். மேபி அப்படி கூட இருக்கலாம், நீ இந்த ஆளை வாட்ச் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. இப்ப அப்படியே மேல லியான காமிக்கிறாங்க. லியான் அந்த ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு அங்க என்னமோ தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு கதவை தட்டாரு. நீ உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ற, கதவை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப நான் இங்க வந்திருக்கவே கூடாது, இது என்னுடைய இடமே கிடையாது, நான் ஒழுங்கா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கணும், அப்படி ஃபாலோ பண்ணாதனால்தான் இவ்வளவு பெரிய பின் விளைவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பழம்பிட்டு இருக்கா. என்ன ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணும், இப்ப அந்த குடும்பத்துல என்னமோ நடந்ததுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம ஒரு பழம்பு எடுத்துட்டு போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கீழே காமிக்கிறாங்க. இங்க நம்ம தம்பிக்கான என்ன இந்த ஆளு ரொம்ப நேரமா அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த ஆள் பேன கத்துவாரு பாருங்க. இந்த பையன் பயந்தே போயிட்டான். அவரு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே திடீர் திடீர்னு அப்படியே பே பேனு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு என்னமோ தேடிட்டு இருக்காங்க. என்னமா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது நான் அந்த குடும்பத்துல மூணு பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, மூணு பேரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கேஸை பத்தி விசாரிக்க என் ஃப்ரெண்டோடைய நம்பர் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி கால் பண்றாங்க. கால் பண்ணி விசாரிக்கும் போது அந்த குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரை யாரோ வீட்டுக்குள்ள புகுந்து கன்னாலேயே தலையிலேயே ஷூட் பண்ணி சாகரிச்சிருக்காங்க. அந்த குட்டி பையனை மட்டும் ஆள காணும் அப்படின்ற விஷயம்னு அவங்களும் சொல்றாங்க. இப்ப அப்படியே மேல லியான பார்த்தா அந்த பொண்ணு ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கிட்டு போனா பாத்தீங்களா, வழக்கம் போல ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு முதுகுல சும்மா பளிச்சு பளிச்சு நடிச்சுக்கிறா, சம்மாடி அடிச்சுக்கிறா. இந்த டைம்ல கீழே நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த கொலைய பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது போலீஸ் வண்டி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது, இப்ப எதுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் நீங்க எப்படியாச்சும் நல்லா தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் மறைச்சு வைங்க, நான் போயிட்டு போலீஸ பாத்துக்கிறேன் அப்படின்றப்ப இவங்க தூக்க முடியாம உள்ள தூக்கிட்டு போறாங்க, கிச்சனுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோனும் கேஷுவலா வெளியே போயிட்டு என்ன ஆபீசர் என் குழந்தைய பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இது வேற கேஸ பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளதா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அந்த டைம்ல இந்த அங்கிள் வேற கிச்சன்ல வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு மாதிரி பே பேனு
கத்திட்டு இருக்கான். டேய் அந்த ஆளுடைய வாயை கொஞ்சம் பொத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்து போலீஸ் கிட்ட என்ன விஷயம் ஆச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, லியான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல ஒரு நேனி இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இப்ப அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்திலயுமே ஒரு கேர்டேக்கரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு ஆளை காணும், மேபி அந்த பொண்ணு கூட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே லியானை காமிக்கிறாங்க. லியான் ஒரு வீடியோவை பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோல ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையனும் லியானும் சேர்ந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பிளே பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கீழே இந்த போலீஸ்காரமா, நீங்க எதுக்கு என்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அந்த ஆப்பை ஓபன் பண்ணது, பீசா டெலிவரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டிவியில வந்துட்டு இந்த பொண்ணை காணும்னு சொன்னது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய தம்பி போயிட்டு வீடு வீடா ஃபுட்டுக்கான மெனுலாம் வச்சுட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த மெனுலாம் கொண்டு வந்து காமிச்சு, இதெல்லாம் என்ன, நீங்களே என்னமோ பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணை நீங்க எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய குழந்தைய காணும், அந்த பொண்ணு அங்க ஒர்க் பண்றா அப்படின்ற தகவல் வந்துட்டு எனக்கு கிடைச்சது, உண்மையிலேயே அந்த வீட்டுல லியான் தான் ஒர்க் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய வீட்டுக்கு வந்து என் குழந்தைய திருடிட்டு போனதும் சரி, இப்ப அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தையே கொலை பண்ணதும் சரி, அந்த கல்ட் குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இங்க பாருங்க டோரத்தி, நீங்க சில விஷயங்களை ஒன்னா சேர்த்து அப்படியே உப்மாவாக்க பாக்குறீங்க, ஆனா அது கிடையாது, அந்த கல்ட் குரூப்புக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த கல்ட் குரூப் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க இல்ல இந்த ஊர் பக்கம் வந்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அந்த குரூப் இறந்து போயிட்டாங்க, ஆனா நீங்க பண்ணதுமே சட்டத்துக்கு புறமான செயல் தான் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒரு ஆர்வத்துல அப்படி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சரி நான் உங்க வீட்டை சும்மா சுத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல நல்ல வேலை அந்த அங்கிள் இருப்பான், ஆனா மாட்டிய மாட்டாங்க, ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க அப்படியே ரூம் ரூமா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனும் தம்பிகாரனும் சேர்ந்துட்டு, இந்த அங்கிள் இங்கே இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம போலீஸ்ல மாட்டிப்போம், தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம்ல படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்ரூம்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இந்த ஆளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போறாங்க. இப்ப திடீர்னு அங்கிள் வேற அப்படியே பேனு கத்த ஆரம்பிக்கிட்டான், ஏ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இறையா அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் தூக்கி நம்ம தம்பிக்காரன் வாயில போட்டு அமுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த போலீஸ்காரமா மேல லியான் இருக்கா பாத்தீங்களா, அங்கேயே போறாங்க. லியான் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா போல, லியான் அந்த ரூம்ல பார்த்தா ஆளை காணும், ஆனா அதுக்கு பதிலா அந்த பொண்ணு என்னமோ சூனியம் பண்ண ட்ரை பண்ணா போல, அந்த இடம் முழுக்கவே ஜீசஸ் உடைய சிலுவை மாதிரி ஒரு மாதிரி சூனிய கரபமா நிறைய இருக்கு. இத பார்த்து இந்த போலீஸே அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாங்க. இதெல்லாம் யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாத்தி சொல்றாரு. ஏன்பா உன் பொண்டாட்டி வந்துட்டு முழு நேர பைத்தியமா மாறிட்டா, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே மயக்க மயக்கமா வருது, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறேன், உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்ரூம்குள்ள நம்ம தம்பிக்காரன் கஷ்டப்பட்டு இருந்தான் பாத்தீங்களா, போயிட்டு பாத்ரூம் ஓபன் பண்ணி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப, எப்பா இந்த கர்மம் புற்றங்களை மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு வெளியே போறான். இப்ப அப்படியே மேல லியான காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா, கையில ஒரு பைபிள வச்சிருக்கா. அதே போல டிவி நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனும் இறந்து போயிட்டான், அந்த குட்டி பையனையுமே தலைமலையே சுட்டு சாகரிச்சிருக்காங்க, அந்த பையனை கொண்டு ஏதோ ஒரு டேபிள் கடையில போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து லியான் செமையா கடுப்பாகுறா. இப்போ கீழே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு, ஏ அங்கிளே கொஞ்சம் எந்திரியா, என்னையா பண்ணிட்டு இருக்க, எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நல்லா காதா மக்களையே போட்டு பொல பொலன்னு புழக்கிறாங்க. இந்த டைம்னு பார்த்து என்னமோ கொரியர் வந்த மாதிரி சவுண்டு கேக்குது. கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டு யாரோ கதவை தட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. இவங்க போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அங்க என்னமோ ஒரு மர பாக்ஸ் இருக்கு, அதை தூக்கிட்டு வராங்க. அந்த மர பாக்ஸ்லயே குட்டியா ஒரு பேப்பர் மாதிரியும் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றப்ப உள்ளுக்குள்ள பாம் கூட இருக்கும், இருந்தாலும் சேஃபா ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற பயம்புத்துறான். யாரா இவன் கொலப்பிரசத்துல பிறந்தவன் சும்மா சும்மா பயம்புத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு டேப் இருக்கு. இந்த டைம்னு பார்த்து அங்கிள் எந்திரிச்சு வந்துட்டாரு. நான் எதிர்பார்த்த மாதிரியே டேப் வந்துருச்சு, இந்த டேப்பை மட்டும் நான் லியான்க்கு போட்டு காமிச்சிட்டேன் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும், இங்க இருந்து நான் எல்லா ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே இந்த பாக்ஸ தூக்கிட்டு போயிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள வேற என்னமோ இருக்கு போல ஓபன் பண்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி லியான காமிக்கிறாங்க. லியான் இப்ப சம கான்ல இருக்கா, அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற நியூஸ பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என்னமோ சூனியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணா பாத்தீங்களா, அந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே உடச்சி போட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்துக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்க்கு போயிட்டு அந்த அங்கிள் ரெடி பண்ண அந்த ஸ்பெஷல் மருந்து தூக்கி கையில அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே லியான காமிக்கிறாங்க. லியான் அப்படியே பயங்கரமா கத்துறா. அப்போ மேல இருந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சி அப்படியே இந்த பொண்ணுக்கு மேல ஒழுகுது. இப்ப அப்படியே கடைசி சீன்ல அங்கிள காமிக்கிறாங்க. அங்கிள் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள சீக்கிரட்டா என்னமோ இருக்கு, ஒரு கத்தியும்
ஜோனுக்கு அந்த கத்தியை வெளியெடுக்கிறாரு. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எட்டாவது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே லியான காமிக்கிறாங்க. லியான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் லியான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருக்கா போல. அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு கவர் பண்ணிருக்காங்க, நியூஸா போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் மைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்க பேர் என்ன, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க லியானோ இருந்திருக்கா, என் பேரு லியான் அப்படின்னு சொல்லிட்டு லியான் சின்ன பொண்ணா இருக்கும் போது பேட்டி கொடுத்துருக்கா. இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா லியான் போட்டு போட்டு பாத்துட்டே இருக்கும் போது டக்குன்னு வந்துட்டு லியான் இடத்துல வந்துட்டு பாஸ் பண்றா. என்ன விஷயம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லியானுடைய அம்மா நினைக்கிறேன் ஏதோ ஒரு லேடி வந்துட்டு நம்ம லியானை இங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. இந்த விஷயத்த லியான் பாஸ் பண்ணி பாக்குறா. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கிளுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டுட்டு போறாங்க. அந்த ஆள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கத்திய ஒரு மாதிரி தீட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி தீட்டிக்கிட்டே இருக்கும் போது இவரை மீறி அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, சமய அழுக ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த கத்தியை கொண்டுட்டு போயிட்டு லியான கொலை பண்ண போறாரா என்ன அப்படின்லாம் தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து கதவு தட்டி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த அங்கிள் எனக்கு ஒரு கிரில் அடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சரி ஓகே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு வெளியே பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்கதான் என்னுடைய ஹஸ்பண்ட் யூஸ் பண்ற கிரில் அடுப்பு இருக்கு, நீங்க போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றப்ப அவர் போயிட்டு அந்த அடுப்பை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அங்கிள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆள் என்னமோ பண்ண போறாரா, சோ அதனால உன்னுடைய கிரில் அடுப்பு தேவைப்படுது அப்படின்னாரு. அதான் அங்க இருக்கு போயிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றப்ப என்னுடைய அடுப்பை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குறுகுறுன்னு பாக்குறாரு. டேய் என்ன ஏன்டா பாக்குற, நம்ம பாப்பாக்காக நம்ம என்ன வேணா பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய தம்பி லியானுடைய குடும்பத்தை பத்தி லியானுடைய குடும்பமே தீல கருகி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் இவனும் ஸ்பையும் போயிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த தம்பிக்காரன் அந்த விஷயம் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்டா போட்டு கொண்டுகிட்டு போயிட்டு லியானை பாக்குறான். லியான் கிட்ட இந்த விஷயம்லாம் காமிக்கும் போது அவனும் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலா இந்த அங்கிளும் ஆன்டியும் என்னுடைய உண்மையான அங்கிள் ஆன்டி கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது. இவங்க என்னுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா தத்தெடுத்தாங்க, என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கடவுளை நம்புறவங்க. இவங்க என்ன அது பண்ணா குத்தும், இது பண்ணா குத்தும், இது பண்ணா கடவுள் கோச்சிப்பாரு, இது பண்ணா கடவுள் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு நாள் நான் டோரத்தியை பார்த்தேன், அவங்க என்னுடைய சர்ச்சுக்கு பேட்டி எடுக்க வந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, பயங்கர கைண்டா இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷியா இருந்தாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்றப்ப என்னுடைய அக்கா உண்மையிலேயே நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரன் சொல்றப்ப அந்த பொண்ணு அவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தா எதுக்கு தன்னுடைய குழந்தைய ஒழுங்கா பார்க்காம இறந்து போகவிட்டா, அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அவ தானே காரணம் அப்படின்னு சொல்றப்ப இல்ல இல்ல அந்த குழந்தை இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ஜட்ஜா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு அந்த ஷோ பண்ண போயிட்டாரு பாத்தீங்களா. கொஞ்ச நாள் இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுக்கும் கால் பண்ணிருக்காங்க, இவன் போன் எடுக்காம எங்கேயோ ஒரு போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதைப் பொருளை வாங்கி போட்டுட்டு மட்டையாய் படுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க நிறைய வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இங்க பாரு ஜூலியன் நான் தனியா இந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னால இந்த குழந்தைய பாத்துக்கவே முடியல, குழந்தை எப்ப பார்த்தாலுமே அழுதுகிட்டே இருக்கு, நானும் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்ப எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, என்னுடைய ஹஸ்பண்டும் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, நீ சீக்கிரமா கிளம்பி வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் முடியுது. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் முழுக்க ஹீரோயின் அழுதுருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் டோரத்தியுடைய போன் காலை நான் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க குழந்தைய பாத்துருந்தேன் அப்படின்னா குழந்தை இறந்தே போயிருக்காது, குழந்தைய காப்பாத்திருக்க முடியும், இந்த குழந்தை இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல அந்த ஸ்பை வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவன் தான் இப்ப நேர்லயே வந்துட்டான் இல்லையா, இப்ப நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம எல்லா விஷயத்தையுமே சொல்றப்ப அந்த ஸ்பையும் என்னென்ன விஷயம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றான். இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பயங்கரமா பனி பொழிஞ்சுகிட்டு இருக்கும். அங்க போயிட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க நம்ம ஹீரோயின் சமையா குளுது, வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பேசலாம் அப்படின்றாங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்றான். டே நாங்க எதுக்குடா இங்கேயே இருக்கணும், வாடா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னா உள்ள உங்களை அனுமதிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அந்த அங்கிள் எல்லா விஷயத்தையுமே பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களை நான் உள்ள அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றப்ப டே பைத்தியம் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி தள்ளிவிட்டு அப்படியே உள்ள ஓடி போறாங்க. நம்ம ஹீரோயின் நேரா அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு அந்த அங்கிளை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு, நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம வேற எவனையும் வீட்டுக்குள்ள வர வச்சு எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியவே இருக்க வைக்கிற, என்ன பிளான் பண்ணிருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நான் ஒன்னும் பிளான் பண்ணல, நான் என்ன பண்ணி தரேன்னு சொல்லணும் அந்த விஷயம் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அந்த பொண்ணால வந்த எல்லா ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணிட்டு நம்ம என்ன பிளான் பண்ணுமோ அதுபடி அந்த குழந்தை கைக்கு
கிடைக்கும், நான் லியானை கூட்டிட்டு போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ராஸ்கோவை கொண்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே விட்டு உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ நல்லா பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டும் போது, இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க, அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கான், நான் அந்த அங்கிள் கிட்ட ஒரு 5 செகண்ட் தான் பேசியிருப்பேன், அப்படி பேசுறதுக்கு என்னுடைய மனசுக்குள்ள ஒரு குட் வைப் கிரியேட் ஆகுது, கண்டிப்பா அந்த அங்கிளால மட்டும்தான் உங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றப்ப அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வராரு. இப்ப அப்படியே நம்ம லியானை காமிக்கிறாங்க. நம்ம தம்பிக்காரன் போயிட்டு லியான் கிட்ட அந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா. லியானும் ஃபீல் பண்ணி அந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நான் பயங்கரமான கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த தம்பிக்காரன் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி எப்படியாச்சும் அந்த குழந்தைய கொண்டு வர முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு உசார் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல இந்த அங்கிளை காமிக்கிறாங்க. இந்த அங்கிள் ஒரு டேப் வந்துச்சுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டேப்பை போட்டா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இவர் அந்த பாட்டை பிளே பண்ணி விட்டு ஒரு செவத்துல என்னமோ வரைஞ்சிருப்பாரு, அந்த செவத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்டைய வச்சு சும்மா டங்கு டங்குன்னு முட்டிக்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கை வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா குணமான மாதிரி இருக்கு, போயிட்டு லைட்டு வெளிச்சத்துல பார்த்தா கை வந்துட்டு முக்காவாசி குணமாயிடுச்சு. நம்ம ஹீரோக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு, இந்த கிழவனை மட்டும் தமிழ்நாட்டுக்கு கூடி வந்தோம் அப்படின்னா எச்ச துப்பியோ கோடீஸ்வரன் ஆயிடலாம் போல. இப்ப இந்த அங்கிளை காமிக்கிறாங்க. அங்கிள் மண்டையில அப்படியே ரத்தம் ஒழுக ஒழுக மேல நம்ம லியானை பாக்க போறாரு. மேல போயிட்டு பார்த்தா லியான் நல்லா குஜால் பண்ணி முடிச்சுட்டு டயர்ல படுத்துட்டு இருக்கா. பக்கத்துல நம்ம தம்பிக்காரன் அப்படியே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அங்கிள் வந்ததை கூட இந்த பையன் பார்க்கவே இல்ல, அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு அங்கிளை பார்த்தோன்னு எந்திரிப்பா பாருங்க, அப்ப மெழுகுவத்தி கீழே விழுந்து அங்க வைக்கோல் மாதிரி என்னமோ இருக்கும், அந்த வைக்கோல் அப்படியே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த நெருப்பை பார்த்தோன்னே அங்கிள் பயந்து போயிட்டு கீழே வந்துட்டாரு. இவரு கையில ஒரு கத்தி இருக்கும், இந்த கத்தியை பார்த்துட்டு அங்கிள் என்ன கொல்ல போறீங்களா, என்ன காயப்படுத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னை தேடி கண்டிப்பா வருவா அப்படின்றப்ப என்னால மேவை நல்லாவே சமாளிக்க முடியும், ஆன்டிய பார்த்து எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது, வர போறது ஆன்டி கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் அப்படியே எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே ஓடுறாரு. அந்த டைம்ல வேகமா ஒரு கார் வந்து அங்கிள் அடிச்சு தூக்குது. அவ்வளவுதான் அங்கிள் மர்கையா இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா லியான் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதோட 8th எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 9th எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் அந்த அங்கிளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த அங்கிளை காணும். வீடு முழுக்க தேடிட்டு நேரா லியான் கிட்ட போயிட்டு அங்கிள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரு நேத்து நைட்டே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லியான் சொல்றா. அப்படின்னா கண்டிப்பா அவரு குழந்தைய கூட்டினர் தான் போயிருப்பாரு, லஞ்சுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே போறாங்க. கீழே போயிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, இன்னைக்கு எங்க அப்பாவுடைய புது கேர்ள் ஃபிரெண்டு, கண்டிப்பா நம்ம தம்பி அப்புறம் லியான் கூட லஞ்சில் வந்து கலந்துப்பா, நீங்க வந்துட்டு எல்லாருக்குமே சேர்த்து வாத்துக்கறி ரெடி பண்ணுங்க அப்படின்றப்ப, ஆமா அந்த அங்கிள் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அந்த அங்கிள் வந்துட்டு நம்ம பையனை தூக்கிட்டு வர போயிருக்காரு, கண்டிப்பா லஞ்சுக்குள்ள வந்துருவாரு, நீங்க எல்லாருக்குமே சேர்த்து வாத்துக்கறி சூப்பரா குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோனுடைய அப்பா, அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃபிரெண்டு, தம்பிக்காரன் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோனும் சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ குக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க லியான் வரா. லியான் கிட்ட டைம் குறைஞ்சிட்டே இருக்கு, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு, எப்படியாச்சும் என் குழந்தைய திருப்பி கொண்டு வர முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றப்ப, இங்க பாரு என் அங்கிள் ஒன்னும் என்ன மாதிரி கிடையாது, அவர்லாம் ரூல்ஸ் பிரேக் பண்ணவே மாட்டாரு, அவர் திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றப்ப, அது என்னதான்ப்பா ரூல்ஸ், அடிக்கடிக்க ரூல்ஸ் அப்படின்ற, அது என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லவாச்சு செய்யி, அந்த ரூல்ஸ பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லு அப்படின்றப்ப, மேபி இன்னைக்குள்ள குழந்தை வரல அங்கிளும் வரல அப்படின்னா நம்ம டோரத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும் போது, அதுக்கு நம்ம ஹீரோ அதை நினைச்சுதான் எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் வெளியே போயிட்டு அந்த அங்கிள் வராரா வராரா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. மத்தியானம் ஆகுது, நம்ம ஹீரோ குக் பண்ணி முடிக்கிறாரு. சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்னப்பா பூசா இருக்கு அப்படின்ற மாதிரி தம்பி அந்த அப்பா எல்லாம் பார்க்கும் போது, ஆமா நாங்க கொஞ்சம் புதுசா இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின்கா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அப்படியே போக போக நம்பிக்கை இழந்துகிட்டே போறாங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லயே பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தம்பிக்காரனுடைய போன் வேற ரிங் அடிச்சுட்டே இருக்கு. அந்த சுருட்ட முடிக்காரி தான் போன் பண்றா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, கேர்ள் ஃபிரெண்ட கூட வந்து பார்க்காம என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த டைம்ல வெளியே என்னமோ சவுண்ட் கேக்குது, கார் வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே ஓடி போயிட்டு பார்த்தா அது வேற ஏதோ ஒரு காரு, இன்னமும் அங்கிள் வரல, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்து செமையா கருப்பாய் போன தம்பிக்காரன் பாத்ரூம்க்கு ஓடி போயிட்டு போதை பொருள் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே நம்ம லியான் தம்பி கிட்ட பேச போறப்ப தம்பிக்காரன் வந்துட்டு போனை பார்த்துட்டே இருக்கான், போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு, ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை அட்டன் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்றான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்னமோ பேச ட்ரை பண்ணுவா, அதுக்குள்ள தம்பிக்காரன் இங்க பாரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, நேற்று நடந்த
விஷயத்தை பத்திலாம் இதுக்கப்புறம் பேசாத, நேத்து நடந்த விஷயம் வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு என்ன மீறி அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன், சாரி என்ன மன்னிச்சுக்கோ, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோ, நானும் வந்துட்டு அமைதியா போயிடுறேன் அப்படின்றப்ப, இங்க பாருங்க நீங்க பயங்கர டென்ஷனா இருக்கீங்க, உங்க டென்ஷனை குறைக்க நேத்து மாதிரி நான் ஏதாவது பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொமான்டிக்கா கிட்ட வரப்ப அவங்க வந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வீட்டு வாசல்லயே போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அங்கிள் வருவாரு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே ஹீரோ போயிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு, இங்க பாருக்கண்ணா நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா அந்த அங்கிள் வருவாரு, வரப்ப குழந்தைய தூக்கிட்டு வருவாரு, மேபி நைட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்கும் போது, உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்துட்டு, அப்பா புள்ள அதுக்கப்புறம் அந்த சித்திகாரி மூணு பேருமே சேர்ந்துட்டு ஏதோ கேம் எல்லாம் விளையாடி சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த தம்பிகாரனுக்கு அந்த சுருட்ட முடிக்காரி என்னமோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்றா, நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்ரூம்க்கு போயிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த போதை பொருளை அப்படியே மூக்கு வழியா உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த வாய்ஸ் மெசேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டீங்க, ஏன் வந்து பாக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இங்க இந்த தம்பிக்காரன் அந்த போதை மருந்த கொட்டி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க, டக்குன்னு பார்த்தா அவன் என்னமோ ஒரு விஷயத்த பாக்குறான், பார்த்து பயந்து போயிட்டு அப்படியே இங்க ஒழுகுதான், அவனுடைய தலை அப்படியே அந்த கதவுல பட்டு செமையா சவுண்டு கேக்குது. இந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும் போது இவன் மூச்சு பேச்சு இல்லாம கீழே வந்து கிடக்குறான். இப்ப அப்படியே அந்த சித்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றான், நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில கையை வச்சு அமுக்குறாரு, என்ன பண்ணி பார்த்தாலுமே அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இங்க அப்பா வர, ஐயோ என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சீக்கிரம் அவனை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்றப்ப நம்ம லியான் ஓடி வந்து நெஞ்சில ஒரு குத்து குத்தி அப்படியே வாயில ஒரு முத்தா கொடுப்பா பாருங்க, டக்குனு இவன் கண்ணை முழிக்கிறான், கண்ணை முழிச்சு என்னமோ பேய பார்த்த மாதிரி, நான் அவனை பார்த்தேன் நான் அவனை பார்த்தேன் அப்படின்றப்ப, யாரடா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. நான் அவனை பார்த்தேன், உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்றான், ஒண்ணுமே புரியல, நமக்கே ஒண்ணும் புரியல, இவனுடைய மூக்குல இருந்து வேற ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு, என்னமோ பேய பார்த்து பயந்து போன மாதிரி இருக்கும் போது இப்ப அப்படியே ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸுக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல லியான் வந்துட்டு பாத்தீங்கன்னா யதார்த்தமா பேஸ்மெண்ட்க்கு போறா, பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு பார்க்கும் போது தூக்கு மாற்றத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் ரெடியா இருக்கு, இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போயிட்டு பார்த்து, ஏன் டோரத்தி அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த விஷயம் மட்டும் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கவலைப்படுவாரு தெரியுமா அப்படின்றப்ப, இந்த விஷயம் மட்டும் ஷான்க்கு தெரியவே கூடாது, என்னுடைய குழந்தை இன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு வரல அப்படின்னா நான் கண்டிப்பா தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு செம ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது யாரோ வீட்டு வாசல்ல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா முக்கார் எல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. யாருமா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் லியான பாக்கணும், உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட 9th எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 10th எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஆன்டி ஜோசபின், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், நான் இப்ப லியான பாக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த அங்கிளும் ஆன்டியும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுக்கப்புறம் அவங்க இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இவங்களை பார்த்துட்டு, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, இவங்க ஆன்டி ஜோசபின், இவங்க வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, இவங்க லியான பாக்கணுமா அப்படின்னு போது, இப்ப அப்படியே இந்த ஆன்டி வந்து நம்ம ஹீரோயினை லைட்டா ஹக் பண்ணி அப்படியே ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாங்க, உங்க இழப்புக்கு வருந்துகிறேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் லியான பாக்கணும், லியான பார்த்து என் கூடவே கூட்டிட்டு போகணும், லியான் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னும் போது, என்னடா யாரை பார்த்தாலுமே அந்த பொண்ணு நல்லவ கிடையாது அப்படின்றீங்களே, அவ எவ்வளவு கெட்டவ அப்படின்ற மாதிரி நமக்கே வெறியாகும். அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு என் குழந்தை முக்கியம், என் குழந்தை மட்டும் என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போகலாம், அது வரைக்கும் நான் அவளை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே பேசிட்டாங்க, நான் கண்டிப்பா போயிட்டு லியான பார்த்து பேசணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு, உன்னை பார்க்க ஆன்டி ஜோசபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்றப்ப, என்னது அவளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே ஷாக் ஆகுறா, என்ன மட்டும் அவ கூட தனியா விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றப்ப, வேற வழி இல்ல, ஆன்டி தனியா பேசணும்னா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே போயிடுறாரு. இந்த பொண்ணு பயந்துட்டு பாக்குறா. இப்ப அப்படியே ஆன்டி மேல போறா, மேல போயிட்டு நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்ல நான் இந்த வீட்டிலேயே இருக்க போறேன், இந்த வீட்டுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுது அப்படின்றப்ப, இவங்க உன்னை நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறியா, உன்னை பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கிறியா, இல்ல அவங்க வந்துட்டு அவங்க நல்லதுக்கு தான் பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது வெறுக்கிறாங்க, நீ ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே இந்த ஆன்டி கீழே போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பாப்பாவுடைய ரூம்ல இருப்பாங்க. அந்த தொட்டில வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஆன்டி நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒரு குட்டி ட்ரெஸ் மாதிரி இருக்கு, அந்த ட்ரெஸ் தூக்கி இவங்க கீழே கொடுத்துட்டு, நீயே நல்லா யோசிச்சு பாரு, நானும் லியானும் இன்னைக்கு நைட் இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இந்த பொண்ணு என்னமோ யோசிக்கிறா, அப்படியே கதவையும் க்ளோஸ் பண்றா. இந்த பக்கம் நம்ம
ஹீரோ எங்க நம்ம பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூமா தேடிட்டு இந்த ரூமுக்கு வந்தா ரூம் க்ளோஸ்ல இருக்கு. நம்ம ஹீரோ கதவை தட்டி பிளீஸ் கதவு ஓபன் பண்ணு கதவு ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மேல காமிக்கிறாங்க. இந்த ஆன்டி போயிட்டு ஒரு டேப்பை பிளே பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கல்ட் குரூப்பை சேர்ந்த ஒரு ஆள் வந்துட்டு எப்படி ஒரு மனுஷனை மறுபடியும் உயிர் தெழுந்து வர வைக்க முடியும், எப்படி ஒரு இறந்து போன மனுஷனை காப்பாற்ற முடியும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசி முடிச்சுட்டு கடைசியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நல்ல செயல்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், தவறான விஷயங்களுக்காகவும் சுயநலத்துக்காகவும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முடியுது. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ ஒழுங்கா ப்ரே பண்ணு, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு முட்டி போட்டுட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த ஆன்டி என்ன விஷயம்லாம் சொல்றாங்களோ அந்த விஷயம்லாம் இந்த பொண்ணு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு இந்த பொண்ணு எந்திரிச்சு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றப்ப நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி ஒரு தண்ணியை தூக்கி மூஞ்சி மேல ஊத்துறாங்க. அப்ப இந்த பொண்ணுடைய மூஞ்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே செவந்து போயிடுது. சரியா இந்த பொண்ணால பார்க்க முடியல. அப்படியும் இந்த ஆன்டியை தள்ளிவிட்டு இந்த பொண்ணு கீழே ஓடி போயிட்டு அங்க கிச்சன்ல கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்துட்டு பேஸ்மெண்ட்க்கு ஓடுறா. அப்படி ஓடும் போது அந்த பொண்ணு தவறி அந்த பேஸ்மெண்ட்லயே உழுந்துடுறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு டோரத்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு, இங்க பாரு ஒழுங்கா வந்து கதவு ஓபன் பண்ணு பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு என் குழந்தை வேணும், என் குழந்தை இல்ல அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்றப்ப அப்ப என்ன பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கீழே லியான காமிக்கிறாங்க. இந்த ஆன்டி போயிட்டு லியான புடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு போட்டு பொல பொலன்னு பொலந்து கையில ஒரு கத்தி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு கத்தி வந்து பாத்தீங்களா, அந்த அங்கிள் கூட எடுத்து பார்த்துட்டு தீட்டி வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தாரு இல்லையா, அந்த கத்தியை கொண்டு வந்து கையில ஒரு கீறு கீறி உன்னுடைய எல்லா விஷயத்தையுமே நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை குத்த போறப்ப டக்குன்னு யாரோ பின்னாடி வந்து இந்த ஆன்டியோடைய மண்டமலையே டங்கு நடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். ஐயோ லியான் உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒன்னும் இல்ல லைட்டா காயம்னா பட்டிருக்கு அப்படின்றப்ப கையில ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு இந்தா இந்த துணியை அழுத்தி பிடிச்சிக்கோ ரத்தம் வெளியே வராம இருக்கும், நான் போயிட்டு ஷானை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல போறாங்க. அப்ப நம்ம லியான் டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவனை கூப்பிட்டு உன்னுடைய குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது, கண்டிப்பா உனக்கு உன்னுடைய குழந்தை கிடைக்கும் அப்படின்றப்ப இந்த பொண்ணு சந்தோஷமா மேல போறா. இப்ப நம்ம லியானும் அந்த ஆன்டி மயக்கத்துல இருக்கும் போது பாத்தியா அவங்க வந்து என்னை எப்படி காப்பாத்தினாங்கன்னு பாத்தியா, என்ன அவங்க ஒரு பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க என் மேல அவங்க பொண்ணு மாதிரி பாசம் காட்டுறாங்க அப்படின்றப்ப என்ன இவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே, புதுசா பொண்ணுலாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே லைட்டா டவுட்டா இருக்கும். இப்ப அப்படியே நம்ம லியான் பொறுமையா எந்திரிச்சு போயிட்டு ஒரு கத்தியை கொண்டுட்டு போயிட்டு அப்படியே பயங்கரமா பழுக்க காச ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த ஆன்டி எந்திரிச்சு ஓடி வந்து லியான போட்டு பொல பொலன் பொழக்குறா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுகும் போது நம்ம லியான் அந்த கத்தியை கொண்டுட்டு போயிட்டு ஆன்டியோடைய மண்டமலையை சலக்குன்னு இறக்குறா. ஆன்டி ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு என்னமோ தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் வந்துட்டு ஒரு ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போயிருந்தேன் இல்லையா, அப்போ ஒரு சம்பவம் ஆச்சு, அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உண்மையை போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றப்ப குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா லியான் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா அப்படின்றப்ப இல்ல ஏதோ பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கும் இல்ல டிவியில அழுதுகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகமா போயிட்டு பார்க்கும் போது அங்க லியான் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நிக்கிறா. இவங்க குழந்தைய பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு லியான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில வாங்குறாங்க. அப்ப லியான் என்ன சொல்றா அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கும் போது லியான் உட்கார்ந்துட்டு இருக்கா. லியானுடைய அந்த ரூமுக்கு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு கேப் மாதிரி இருக்கும், அந்த கேப்ல இந்த ஆன்டியோடைய டெட் பாடியை போட்டு வச்சிருக்கா. அப்ப லியானுடைய வாய்ஸ் ஓவர், இன்னும் எந்த பிரச்சனையுமே முடியல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு அப்படியே பங்கமா இந்த செகண்ட் சீசனை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீசனை விட செகண்ட் சீசன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனை விட செகண்ட் சீசன் முழுக்க எக்கச்சக்கமான ட்விஸ்ட் எக்கச்சக்கமான மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கொண்டுட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் பிடிச்சதா செகண்ட் சீசன் பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. மூணாவது சீசன் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கண்டிப்பா கவுண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஓடி போயிட்டு மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.